கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மவார் நாயுடு சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராமர் ஆலயம் அமை திட்டம் ஓடிக்கு கோவையில் உள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மவார் நாயுடு சங்கத்தைச் சேர்ந்த சுமார் 5000 குடும்பத்தினர் கோவையில் அண்ணாமலைக்கு வாக்களிக்க உள்ளதாக கோவை மாவட்ட தலைவர் வெங்கட துரைபாலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மவார் நாயுடு சங்கத்தில் 5000 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். தமிழகம் முழுவதும் சுமார் 100,000 குடும்பத்தினர் உள்ளனர். இந்த நிலையில் இன்று கோவை இடிகரை பகுதியில் தேசிய வாக்காளர் பேரவையுடன் இச்சங்கத்தினர் ஆலோசனை நடத்தினர். இதன் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தினர் நாடு 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ளது. இந்து மக்களின் நீண்ட நாள் கனவான அயோத்தியில் ராமர் ஆலயத்தை மோடி அமைத்துள்ளார். எனவே 3வது முறையாகவும் மோடி பிரதமராக வேண்டும். இதற்காக சங்கத்தைச் சேர்ந்த 5000 குடும்பத்தினர் பாஜகவிற்கு வாக்களிக்க உள்ளோம். கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை மக்களுக்காக வாழ்க்கையையே தியாகம் செய்துள்ளதாகவும், எனவே அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம கோவை மாவட்டம் கம்மவார் சங்கத்திலிருந்து மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். அது என்னென்னாங்க, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்த்து அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்காக இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா அவங்க தான் 11வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு நம்ம இந்தியாவை கொண்டு வந்திருக்கார். அமைதியாக இந்துக்கள் எல்லாரும் வாழணும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையும் கூட தியாகம் பண்ணி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து இந்துக்களும் ஒற்றுமையாக வாழணும், நம்மளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடியவங்களும் கம்மவார் சங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எல்லாரும் நம்ம ஐபிஎஸ் அண்ணாமலை அவங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போடணும். தாமரைக்கு ஓட்டு போட்டால் நம்ம எல்லாரும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இந்த உலகத்தில் வாழலாம், இந்த தமிழ்நாட்டில் வாழலாம். கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய, இந்து மக்களை இழிவுபடுத்தக்கூடிய இவர்களுக்கு நாம் ஓட்டு போட வேண்டுமா, சிந்திக்க வேண்டும் நாம். அதற்காக இந்து மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன்னுடைய ஐபிஎஸ் படித்தும் அவருடைய அரசாங்கத்தினுடைய உயர் பதவியை தொடர்ந்து நமக்காக மக்களுக்காக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வந்துள்ளார். ஆகவே அவருக்கு தாமரை சின்னத்தில் தயவுகூர்ந்து ஓட்டு போட்டு அவரை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அந்த வரிகளுக்கேற்ப நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மவார் நாயுடு சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்துக்களின் சார்பாகவும் மோடிதான் மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாம் வாக்குகளை தாமரையிலே முத்திரையிடுவோம். எதற்காக என்று கேட்டால், நம்முடைய 6 தலைமுறைகளும் 7 தலைமுறைகளும் பார்த்திடாத ராமர் சன்னதியை அயோத்தியிலே திறந்து நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம், ராமரை சேவிக்க வைத்தார்கள். அந்த ஒரு நல்ல காரியம் இந்தியாவை உலக நாடுகளிலே தலை நிமிர்த்தி வளர்த்தி எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவை கொரோனா காலத்திலே மருந்துகளை எல்லாம் இலவசமாக கொடுத்து உயிரைகளை காப்பாற்றிய நரேந்திர மோடி மீண்டும் வேண்டும். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு நல்ல தலைவனை தந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஜி அண்ணாமலைஜியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கம்மவார் சேவா சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து தெலுங்கு பேசக்கூடிய அனைவரும் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது அண்ணாமலை அவர்களுக்குத்தான். எங்களுடைய தாமரை ஓட்டுகள் எல்லாம் அண்ணாமலைக்குத்தான். நாங்கள் எல்லாம் வாரண்டீசியாக கம்மவார எல்லாம் இணைந்து அவர்கள் அண்ணாமலைக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம். அண்ணாமலை லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். 160 கோயில்களை இடித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனாலே நம்முடைய நரேந்திர மோடியை மீண்டும் 3வது முறையாக பிரதமராக்குவதற்காக அயராது
கமவார்கள் எல்லாம் உழைப்போம் என்று இந்த இடத்துல உறுதி கூறி கொண்டு கமவார்களுடைய ஓட்டு அண்ணாமலை ஜிக்கு என்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நன்றி.